இனிய தோழர்களே, தோழியரே மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அன்பு மகள்களே, உங்கள் அனைவருக்காகவும் இந்த லதா சிப்லாமா திரும்பவும் கூட போடுறத உங்களுக்கு புது புது வீடியோக்களாக தர இருக்கிறேன். முதல்ல நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பூஜை கூடை, நல்ல தாமரைப்பூ வடிவத்தில் மூணு கலரை வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு நான் வந்து இந்த இடத்துல நார்மல் நட் கொடுத்துருக்கேன். இதையே நம்ம இந்த மூணு கலரை கொடுத்து இந்த இடத்துல எல்லாமே சிவன் கண்ணாக மாற்றி போடலாம். அடிப்படைன்றது இந்த கீழ்பாகம் இதில் இருக்கிற மாதிரியே தான் வரும். புதுசாக கூடை பின்ன ஆரம்பிக்கிறவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி எளிதாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்காக நான் இந்த மூணு கலரையும் எடுத்திருக்கேன். பொதுவாக வந்து நம்ம ரன்னிங் வயரை கொடுக்கும்பொழுது அதை வந்து கொஞ்சம் லைட் கலராக பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே அந்த கூடையுடைய அந்த கலர் மற்ற நிறங்கள்லாம் ரொம்ப எடுப்பாக தெரியும். இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே வெளிரான ஒரு ரோஸ் கலரை தான் எடுத்திருக்கேன். அதனால் இதையும் வந்து இந்த மாதிரி ரன்னிங் வயரை இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு டார்க்கு கலரில் இந்த காம்பினேஷனை நான் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீனும் இந்த கலரும் வர்ற மாதிரி இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்காக நம்ம வயரு ஒரு ஒரு கலர்லேருந்தும் ஒரு இந்த ரெண்டு கலருமே எட்டரை ஸ்கேல் கொடுத்துருக்கேன். எட்டரை ஸ்கேல் எட்டரை ஸ்கேல்னு இதில் 12 வயரும் இதில் 12 வயரும், அதாவது 12 எயிட் அண்ட் ஹாஃப் ஸ்கேல் இதை கொடுத்துருக்கேன். இது 9 ஸ்கேல்ஸ் கொடுத்து 4 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதுதான் ரன்னிங் வயராகவும் வரப்போகுது. ஆரம்பத்தில் நமக்கு இந்த கூடையுடைய அடிபாகம் வருது இல்லைங்களா, இதுவும் வந்து இந்த லைட் கலரில் தான் இந்த மாதிரி போட போகிறோம். இப்போ ஸ்கேல் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். இதில் ஒரு 8.5 ஸ்கேல்ஸ் வச்சோம்னா இதில் ஒரு 12 இதில் ஒரு 12 கட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 பீசஸ் வந்து 9 ஸ்கேல் அளவில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே வந்து நம்ம மீட்டர் கணக்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை மட்டுமே 2.5 மீட்டர்ஸ், இது 4 நம்பர்ஸ், 2.5 மீட்டர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு கலரையுமே நம்ம எடுத்துக்கும் பொழுது 2.25 மீட்டர்ஸ், இதுவும் 2.25 மீட்டர்ஸ், இதுவும் அதே தான். இதில் வந்து நம்ம இதில் 12 நம்பர்ஸ் இதில் 12 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பேஸ் போடும் பொழுது நம்ம இந்த எல்லாத்தையுமே இணைச்சு நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரெட்டில் போடும் பொழுது இந்த 12 நம்பர்ஸை நம்ம நாட்டாக போடும் பொழுது ரெண்டு பீஸை ஜாயின் பண்ணி ஒரு நாட் எடுப்போம் இல்லையா, அப்போ இதில் ஒரு 6 பீசஸ் கிடைக்கும், இதில் ஒரு 6 கிடைக்கும். இந்த லைட் கலரு ரெண்டே ரெண்டு பீஸ் கிடைக்கும், ஏன்னா இதில் எடுத்தது 4 நம்பர்ஸ் தான். இப்போ நம்ம இந்த ரெண்டுமே நம்ம பிற்பாடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிற்பாடு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த செட்டிங்கை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு லைட் கலரை ஃபஸ்ட்டு போடுவோம். இப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒயர் வந்து சிக்காமல் வர்றதுக்கு இந்த மாதிரி சென்டரில் நான் கட் பண்ணிவிட்டு, இது ஒரு தோழி தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி செஞ்சோம்னா இது மாதிரி செஞ்சோம்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த எண்டோட நுனி அந்த எண்டு வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த எண்டை இப்படி எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு இப்படியே நம்ம அதை கட் பண்ணுறது அளக்கிறது எல்லாமே செய்யலாம். அப்படியே ரன்னிங் வயராக நம்ம பின்னும் பொழுது இதை நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு அப்படி இழுத்து விட்டுக்கிட்டு இப்படி இதை இந்த மாதிரி இதை ஒரு நூலாவது போட்டு கட்டலாம், அல்லது நான் இதையே தான் இப்படியே யூஸ் பண்ணிப்பேன். இப்படி 3 சுற்று 4 சுற்று சுற்றிட்டு இந்த ஒரு இதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி பண்ணிவிட்டு இது பாட்டமில் போடுறோம். இப்போ அதே மாதிரி எடுக்கும்போதும் பாட்டம்லேருந்து தான் கழட்டணும், அதாவது இந்த எழுத்து தான் நான் சொல்கிறேன், பாட்டம்னு சொல்லி எழுத்தை சொல்கிறேன். இப்படி போட்டுட்டு இந்த எண்டை இப்படி பண்ணினோம்னா நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு அந்த முறுக்கள் வரும் இல்லையா, அப்போ இதை நம்ம திருப்புறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே நேரம் இப்போ நம்ம இதை வந்து லூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி மேல் பக்கத்தில் எடுத்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து சிக்கலாகிடும். அதனால் நம்ம எந்த பக்கமாக நம்ம போட்டோமோ அதே பக்கத்துலேயே அதை எடுக்கணும். இப்படி கொஞ்சம் நம்ம அந்த ஸ்டார்டில் பண்ண அந்த அளவை அதே கொஞ்சம் இப்படி கொடுத்தோம்னா கொஞ்சம் லூஸ் ஆயிரும். லூஸ் ஆன உடனே இதை அப்படியே இந்த பக்கமே கழட்டிடுங்க. இப்படி கழட்டினிங்கன்னா உங்களுக்கு எந்தவித சிக்கலுமே இல்லாமல் அப்படியே முழுமையாக அந்த ஒயரு கிடச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல ஒரு ஒயரில் ஏதாவது ஒரு பக்கத்தை நம்ம இப்படி அளந்துக்கலாம். ஏற்கனவே வந்து அடிபாகம்லாம் போட தெரிஞ்ச தோழிகளாக இருந்தால் அவங்க அடுத்த நகர்வுக்கு போயிடலாம். இப்போ புதுசாக வந்து பார்க்குற குழந்தைகள் அவங்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் நம்ம அளந்துட்டோம், இப்படி மடிச்சுக்கிறோம். இப்போ இது நம்ம அளந்துட்டோம் இல்லையா, அளந்துட்டு இந்த துண்டு வயர் வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கணும். நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான், அடியில் வந்து இந்த இதோட தொடர்ச்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை இப்படி வச்சுட்டு சாதாரண அதே நம்ம எப்பவும் போடுற பாக்ஸ் நாட்டு தான், நார்மல் நாட் எல்லாமே சாதா முடிச்சு நிறைய பேர் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த ஒரு நுனியை நம்ம போட்டுட்டோம், அடுத்த நுனி போடும் பொழுது அதே தான். இப்போ நம்ம அந்த ஒரு பூவை பயன்படுத்தி அதுக்கு மேலே ரெண்டு நாட்டை போட்டாச்சு. இப்போ அடுத்த இன்னொரு ஒரு பூவை எடுத்துக்கலாம். இது ஒரு இல்லையா? இப்போ இதுலேயும் நம்ம ஏதாவது ஒரு பக்கம், இதுதான் நம்ம மேலே ஒரு பூவில் புதுசாக உருவாக்கினது, அந்த தொடர்ச்சி அப்படியே இதில் தொடரட்டும். நிறைய குழந்தைகள் வந்து இப்போ புதுசாக தொடங்கியிருக்காங்க, நிறைய சேனலுங்க, ரொம்பவே பிடிச்சிருக்கு. எல்லாரோட சேனலும் பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரியாஸ் லைஃப் டைம் ஒரு குழந்தை ரொம்பவே அழகாக போடுறா, அவள் போடுறதுலாம் எனக்கு ரொம்பவே இஷ்டம். தொடர்ந்து நான் போடாமல் இருக்கிறதுனால சும்மா எப்போவாது பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா அந்த சேனல் பார்ப்பேன், ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒயரை அப்படியே அளந்துக்கிட்டே வந்து இதோடு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மேலே போட்டாச்சு. போட்ட பிறகு இந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ அடுத்த பக்கம் அப்படியே இதை திருப்பலாம். இதுதான் வந்து நம்மளுடைய பேஸில் போட்ட முதல் நாட்டு, அந்த ரெண்டு நாட்டுக்கும் நம்ம மேலே இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த நாலு ஒயரையுமே, இந்த நாலு ஒயரையுமே திரும்பவும் இதே மெத்தட்லேயே கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இப்படி மடக்கிக்கலாம். மடக்கும் பொழுது நம்ம இந்த துண்டு ஒயர் மேலே இருக்கட்டும், அடியில் வந்து நம்ம இந்த மொத்த ஒயரோட தொடர்ச்சி இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம எப்படி போட்டோமோ அதே தான் மேல் பக்கத்துலேயும் போடுறோம்.
கூடிய வரைக்கும் நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் லூஸாக போட்டோம்னா அந்த கூடையே வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் அப்படியே கொல கொலன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக போடுங்க. இப்போ இது மாதிரி போட்டுட்டோம். ஒரு நாட்டை பயன்படுத்தி மேலே ரெண்டு, அதே மாதிரி கீழே ரெண்டு, அதே மாதிரி இன்னொன்றுத்தையும் எல்லாமே நம்ம ஒரே தொடர்ச்சியான வயரில் போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதையும் வந்து இந்த பக்கத்து வயரோடு அப்படியே சேர்த்த மாதிரி வச்சு கட் பண்ணிடணும். இப்போ நம்ம அதை கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதே பொசிஷன்லேயே வச்சுக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நாட்டும் இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு வயரையும் நீங்கள் அப்படியே இதை பின்னல் போட்டோம்னா நமக்கு அந்த ஹெக்ஸகன் ஷேப்பு கிடச்சிரும். அவ்வளவுதான். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் சொல்லித்தரேன். இப்போ நடுவில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம போடுறோம். நடுவில் இருக்கிற ரெண்டு வயரையும் போடுறோம், ஓரத்தில் இருக்கிற வயர்களை விட்டாச்சு. இப்போ இதுதான் நமக்கு சுற்றி சுற்றி மேலே இதுதான் வந்து ஆதாரமாக இதை பிடிச்சிக்கிட்டு தான் எல்லாமே நம்ம போட போகிறோம். இப்போ இந்த ஹெக்ஸகன் ஷேப் இங்கே இருக்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா. இதுக்கு பிறகு தான் நம்ம ஃபுல்லாகவுமே போட்டு வச்சுருந்த ஒரு ஒரு கலரையும் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் க்ரீன் ஒன்று சேர்த்துருக்கேன், பக்கத்தில் இன்னொரு கலர் பர்பிள் கலர் இங்கே வந்திருக்கு, அடுத்தது க்ரீன், அடுத்தது பர்பிள். இதே மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட்டாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு இந்த இடத்துல மேலே வர வர ஒரு பக்கம் க்ரீனும் ஒரு பக்கம் பர்பிளும் அப்படியே மாறி மாறி வரும். நடுவில் வரக்கூடிய இந்த பார்டர் மாதிரி இது நடுவில் வருது பாருங்கள், பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் நமக்கு சுற்றி சுற்றி வரும். இப்போ நீங்கள் ஒரே மாதிரியே ஒரே கலரை நான் மூணு பக்கமும் கொடுத்துட்றேன், அடுத்த இன்னொரு கலரை மூணு பக்கமும் கொடுக்குறேன்னா அப்படியே அது மூணும் இந்த பக்கம் ஒரே கலராக வரும், அந்த பக்கம் ஒரே கலராக வரும். கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக நம்ம மாற்றி மாற்றி இதில் கொடுக்க போகிறோம். ஒரு இப்போ நம்ம எப்படி இந்த ரெண்டு ரெண்டு இந்த சென்டரில் கொடுத்து இந்த மேலே கொடுத்தோம் இல்லையா, அது நம்ம ரன்னிங் ஒயரை சேர்த்து கொடுத்தோம். ஆனால் இப்போ இனிமேல் இந்த ப்ளூ ஒரு இடத்துல இப்படி எல்லா பக்கமுமே ஒரே சம அளவில் தான் இருக்கும். அதனால் எந்த பக்கம் கொடுக்கணும்னு குழப்ப வேண்டாம். இதை அப்படியே இப்படி வச்சு இந்த ரெண்டையும் புதுசாக இணைச்சி ஒரு நாட்டும் இந்த ரெண்டையும் புதுசாக இணைச்சி ஒரு நாட்டும் போடலாம். இதில் வந்து நமக்கு அடிபாகம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்றபடி அதாவது உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லித்தரும்பொழுது கொஞ்சம் அது நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா ஒன்றுமே புரியாமல் ஆயிரும்ன்றதுனால இதை நிதானமாக சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோமோ அதுவே தான் வந்து இந்த ஆறு பக்கத்துக்குமே வரும். அதனால் இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இந்த ஒன்று சொல்லித்தரேன். நம்ம ஒரே ஒரு ப்ளூ நாட்டை இதில் சேர்த்தோம். சேர்த்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு மிக்சிங் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா, இது தான் இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு இதில் இன்னொரு வேலை, இந்த நடுபாகத்தை இது இப்படியே விட்டோம்னா இது உங்களுக்கு இப்படி கொச்ச கொச்சன்தான் இருக்கும். உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த ஒரு போர்ஷன், இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வரணும். இப்படி நீளமாக ஒரு போர்ஷன் மாதிரி வரணும். அது வர்றதுக்கு இப்போ இந்த மிக்சிங் நாட்டு இருக்கு இல்லையா, இந்த கலர் மிக்ஸ் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் அதாவது ஒரே பாதையில் போகக்கூடிய இது ரெண்டையும் ரெண்டையும் அப்படியே இணைச்சிருங்க. இப்போ இதை இணைக்கும் பொழுது உங்களுக்கு முக்கோணம் வருதான்னு பார்த்துக்கோங்க. முக்கோணம்னா இப்போ நம்ம ஒரு பூவுக்கும் இன்னொரு பூவுக்கும் நடுவில் தொடர்ந்து போடும் பொழுது வர்றது சதுரமாக வரும், ஸ்கொயராக வரும். இந்த மாதிரி ஒரே பூவிலிருந்து கனெக்ட் ஆகி பண்ணும்பொழுது அது ட்ரையாங்கிள் மாதிரி வரும். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பூவோட இன்னொரு பூவை
தனித்தனியாக அந்தந்த வயரை சேர்க்கும் பொழுது இப்படி வரும். இப்போ அந்த போகிற பாதையில் இருந்தே அதை பிடிச்சி இழுத்து போடும் பொழுது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். அதாவது ஒரே பாதையில் போகிற வயரை பிடிக்கும் பொழுது அந்த மாதிரி வரும். இப்போ வந்தாச்சா? இதுவும் எல்லாமே உங்களுக்கு கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம இணைக்க போகிறோம். இணைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கலரு வந்துடும். ஆரம்பித்த கலரு மேலே வரணும். அது வந்ததுன்னா தான் நீங்கள் அந்த இதை வந்து முழுமையாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே இதை இப்போ இந்த ஒரு பாகம் போட்டோம் இல்லையா, திரும்பவும் இப்போ இதில் தான் நம்ம இந்த லைட் கலரில் தான் நம்ம ப்ளூவை சேர்த்தோம். அதே மாதிரி இந்த லைட் கலர் திரும்பவும் இங்கே வந்தாச்சு இல்லையா, திரும்பவும் இன்னொரு ப்ளூவையும் இங்கேயே சேர்த்துடலாம். இதை சேர்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னமும் அடுத்த ஸ்டெப்பு சொல்லும் பொழுதும் புரிஞ்சிடும். ஏன்னா இதே தான் போட போகிறோம், அடுத்தும் அந்த ப்ளூவே தான் வைக்க போகிறோம். கலரை மாற்றக்கூடாது. மாற்றலாம், ஆனால் வந்து உங்களுக்கு அந்த விரும்புகிற மாதிரி அந்த அழகான டிசைன் கிடைக்காது. ஒரே கொச்ச கொச்சன்னு கலர் வந்து ரொம்பவே நிறைய கலர் வந்து சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஒரே கலரை இங்கே கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த மேலே வரக்கூடிய அழகு அப்படியே கிடைக்கும். கூடையும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக நார்மல் நாட்டில் தான் போட முடியும். ஏன்னா இந்த இடம் எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம நேராக போடுற பாதை இல்லை, மாற்றி மாற்றி போடுறதுனால நம்ம வேறு எதுவும் இதில் பண்ண வேண்டாம். இப்போ இதை போட்டுட்டோம் இல்லையா, இதே தான் இங்கே என்ன பண்ணினோமோ அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே, இது ரெண்டும் இப்படி போகுது இல்லையா, இந்த போகிறத அப்படி அப்படியே மடக்கி இந்த ரெண்டையும் இணைச்சி போடுறோம். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் மாற்றம் வராமல் பார்த்து செய்யுங்க. இப்போ ஒன்று வந்து இதில் போட்டுட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் என்ன கலரை தேர்ந்தெடுத்துருக்கீங்களோ அதை வச்சு அடுத்தது போடுங்க. போட்டாச்சா? இப்போ திரும்பவும் இந்த கலரே அப்படியே வந்தாச்சு பாருங்கள். இதே மாதிரியே நான் உங்களுக்கு டியூப் வச்சு இதையே இன்னமும் மூணு அடுக்காக கூட நான் போட்டு காமிச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம் போட்டு. மூணு வருஷத்துக்கு முன்னாடி டியூப் வைத்த பூஜை கூடைன்னு சொல்லி பெரிய சைஸ் பூஜை கூட போட்டிருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு ஒரு செட்டு போட்டு அதையும் இங்கே வளர்த்து இந்த பேஸே வந்து ரொம்ப பெருசாக வர மாதிரி. இப்போ அடுத்ததில் நம்ம இங்கே நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற இந்த சிகப்பு ரெட் கலரை இதே மாதிரி ரெண்டு ஜாயின் பண்ண போகிறோம். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பக்கத்தில்னு பார்த்து செய்யுங்க. இந்த ஒரு ஒயர் இப்படி மடிஞ்ச மாதிரி இருந்து இதுலேயும் நீங்கள் ரெட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வீணாயிடும். அதனால் திரும்பவும் பிரிச்செல்லாம் செய்யாமல் இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அடுத்தது இந்த இடத்துல ரெட்டு கொடுக்கணும், இங்கே ப்ளூ கொடுக்கணும், திரும்ப ரெட்டு கொடுக்கணும், ப்ளூ கொடுக்கணும், அடுத்தது ரெட்டு. இப்படியே வச்சுட்டு இதை நம்ம முழுசாக முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.